अष्टौ भुजाङ्गीं महिषस्य मर्दिनीं सशङ्घचक्रां शरशोलधारिणीं तां दिव्ययोगीं च सजातवेदसीं दुर्गां सदाहं शरणं प्रपद्ये नवरात्रिदं नास्ति எம்பெருமானான பரமேஸ்வரனை உபாசிக்கிறதுக்கு சிவராத்திரி ஒரே நாள் தான் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு ஆனால் பராசக்தியை வழிபடுவதற்கு ஒன்பது தினங்கள் நவராத்திரியாக வழிபட்டுருக்கோம் எல்லாம் வல்ல அந்த பரம்பொருளான சக்தியை இந்த நவராத்திரியில் மூன்று தினங்கள் மகாதுர்காவாகவும் அடுத்த மூன்று தினங்கள் மகாலட்சுமியாகவும் கடைசி மூன்று தினங்கள் சரஸ்வதியாகவும் வழிபடுறோம் அதில் இன்றைய தினம் இரண்டாவது நாள் அந்த பராசக்தியை யாதேவி சர்வபூதேஷு சக்தி ரூபேன சமஸ்திதா நமஸ்தஸ் நமஸ்தே நமஸ்தே நமோ நமஹா என்று அந்த அம்பால துர்காவாக வழிபடுறோம் இந்த நவராத்திரியில் அவரவர்கள் தங்களுடைய வீட்டிலேயே சுவாமியினுடைய விக்கிரகத்தையோ அல்லது படத்தையோ வச்சு வழிபடணும் இந்த நவராத்திரியில் முக்கியமாக நமது உறவினர்கள் நண்பர்கள் ஸ்திரிகள்லாம் வீட்டுக்கு அழைச்சி அவர்களுக்கு பூஜை பண்ணி அவர்களுக்கு மங்கள வஸ்துக்கள் புடவை புஷ்பங்கள் குங்குமம் மஞ்சள் போன்றதான மங்கள வஸ்துக்களை அவர்களுக்கு வச்சு கொடுக்கும் பொழுது மனிதீபத்துள்ளதான சாட்சாத் பராசக்தி போய் அது போய் சேர்றது அம்பாவை பற்றி பேசக்கூடியதானே ஒரு கிரந்தம் தேவி மகாத்மியம்னு பேர் அதில் ரொம்ப சருப்பகல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அம்பாளுடைய பெருமைகள்லாம் அதுவும் இந்த நவராத்திரியில் கொலுன்னு ஒப்பால் எல்லா பொம்மைகள்லாம் அதில் எல்லா சுவாமியும் இருக்கும் இல்லை அந்த சுவாமி மட்டும் இல்லை மற்றபடி இந்த வெஜிடபிள்ஸ் காய்கறிகள் அப்படி நிறையா பொம்மைகள்லாம் கூட இருக்கும் அதில் இதனுடைய தாத்பரியம் என்னன்னு கேட்டால் எல்லா வஸ்துக்கள்லேயும் அந்த வஸ்துக்களை எங்கே வைக்கிறது யாருன்னு கேட்டால் சக்தி தான் சக்தி இல்லைன்னா சிவன் இல்லைங்கிற பாருங்க என்ன ரத்னதீமோ எல்லா ஒரு பொருள்லேயும் அந்த பராசக்தி கொடிகொண்டிருக்கால் அப்படி தான் நம்ம வழிபட்டு இருக்கோம் தான் அந்த கொலு வைக்கிறதுன்னு ஒரு சம்பிரதாயம் அதில் அந்த முறையில் நம்ம வீட்டுக்கு வரக்கூடியதான பெண்களுக்கு அவர்களுக்கு பூஜை பண்ணி அவர்களுக்கு குங்குமம் கொடுக்கும்பொழுதும் அது யாருக்கு போய் சேர்றது அம்பாளுக்கு போய் சேர்கிறது அதனால தான் அம்பாளுடைய லலிதா சகஸ்தாமத்தில் ஓம் சுவாசின் யை நமஹா சுவாசின்யர்ச்சன பிரீதா யை நமஹா சுவாசினு சொல்லுவாள் சுஹாசினின்னா அந்த சுமங்கலிகளுக்கு சுபாசினின்னு பேர் அது புரியாமல் சில பேர் சுஹாசினின்னு சொல்லுவாள் நடிகையுடைய பேரை சொல்லுவாள் சரியான ப்ரொனன்சியேஷன் சுபாசினி சுபாசினியை நமஹா நம்ம வீட்டுக்கு ஒரு சுமங்கலியை அழைச்சி அவருக்கு ஒரு புடவை கொடுக்கும்பொழுது ஒரு குங்குமத்தை கொடுக்கும்பொழுது அங்கே அம்பாளுக்கு பராசக்திக்கு போய் அந்த புடவை போய் சேருது பெண்களுக்கு தான் பெருமை கொடுத்துருக்கோம் நம்ம தேசத்தில் நாம் பேசக்கூடியதான மொழியை என்ன சொல்கிறோம் மதர் டாங்கிறார் தாய்மொழிங்கிறாள் நம் வசிக்கக்கூடியதான நாட்டை தாய் நாடுங்கிறோம் பெண்களுக்கு ஏற்றம் அதில் அந்த முறையில் இந்த சுபாசி யை அம்பாளுடைய சகசிரநாமத்தே ஒரு நாமாலி அது மாதிரி ஒரு சுவாசினியை அர்ச்சி பூஜை பண்ணினோமையானால் சுவாசின் அர்ச்சன பிரீதா எய் நமஹா அர்ச்சனையோ பூஜையோ பண்ணும் பொழுது சாட்சாத் பராசக்தி சந்தோஷத்தை அடையிறால் தனக்கே பூஜை பண்ணாமதிரி அதில் இந்த முக்கியமாக இந்த நவராத்திரியில் இந்த ஒன்பது ஒன்பது தினங்களுக்குள்ளே நம்ம உறவினர்களையோ நண்பர்களையோ அவர்கள் அந்த ஸ்திரீகளை அழிச்சி அவர்களுக்கு மங்கள வஸ்துகளை கொடுத்து வழிபடுவது நம்முடைய சம்பிரதாயம் அந்த முறையில் இன்றைய தினம் அந்த துர்கியை வழிபடக்கூடியதான நாள் ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹா லிதா சகஸ்நாமத்தில் முதல் நாமாவளியே என்ன தெரியுமோ தாயை வணங்குகிறோம் குரான் நமஹான்னா வணங்குகிறேன்னு நடத்தணும் கோவிலில் அர்ச்சனை என்ன அர்த்தம் தெரியுமோ நமஹா அப்படின்னா வணங்குகிறேன்னு அர்த்தம் ஒவ்வொரு துளசி தலமோ அல்லது புஷ்பதலத்தமோ அல்லது குங்குமோ எடுத்து போடும்பொழுது ஒரு தர நமஸ்காரத்துக்கு பின்னால் அதுக்கு பெரிய திருவடியில் துளசியோ புஷ்பமோ குங்குமோ போடும் அது மாதிரி முதல் நாமாவளி என்ன அம்பாளுடைய நாமாவளி அம்மாவை வணங்குகிறேன் அப்படிங்கிறாய் அம்மாவையும் தெய்வத்தையும் ஒரே திராசில் வச்சு பார்க்குறது நமது ஆகமங்கள் சாஸ்திரங்கள் புராண இதிகாசங்கள்லாம் ஏன் தெரியுமோ இந்த ரெண்டு பேருக்கு தான் அம்மாவுக்கும் தெய்வத்துக்கும் மட்டுந்தான் அந்த உதார குணம் உண்டாம் ஒரு அம்மாவுக்கு என்ன குணம்னு கேட்டால் நம்ம குழந்தை என்ன தவறு பண்ணினாலும் தவறெல்லாம் தெரியாது அந்த குழந்தைக்கு நல்லது செய்யணும்னு நினைப்பாள் அது மாதிரி தான் தெய்வம் நம்மெல்லாம் செய்ய வேண்டியது தெய்வத்தினுடைய அருளை வேண்டி ஒரு அடி போனமே ஏனால் நம்ம தேடி அந்த தெய்வம் ஒன்பது அடி எடுத்து வருது ஆக நாம் செய்ய வேண்டியது திருடமான உண்மையான பக்தியோடு கூட அந்த அம்பால் உபாசிக்கிறது அந்த உபால உபாசிக்கக்கூடியதான அந்த நாட்களில் இன்றைய தான் இரண்டாவது நாள் நாளை தினம் மூன்றாவது நாளும் துர்கையினுடைய வழிபாடு துர்கையினுடைய வழிபாட்டு சிறப்புகள்லாம் நாளையும் பார்ப்போம் சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா ஷியாதி பராசக்தி கி ஜெய்